Hi friends, welcome to QueenBees Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை கீமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முட்டையில நாம குழம்பு, குருமா அந்த மாதிரி தான் வச்சிருப்போம். இந்த மாதிரி முட்டை கீமா பண்ணி பாருங்க, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள், இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம கூடவே இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு வரும். இந்த கீமா பண்றதுக்கு நான் 5 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்ச முட்டையை கேரட் சீவுற கட்டர்ல இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. முட்டை கீமா பண்றதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கலர் மாறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வெந்து வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சீவி வச்சுருக்க முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை இந்த மாதிரி துருவி தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு காரம் பத்தலை அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். முட்டையும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியிலேயே சேர்த்துக்கலாம். சூப்பரான டேஸ்டி எக் கீமா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 5-10 மினிட்ஸ் தான் ஆகும். பேச்சுலர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.